Hello and welcome to another amazing episode of Aachi Masala Varangum Adupangarai. 1, 2, 3, here we go. Gamma, 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 gamma. Adupangarai. Summer, 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 summer. Adupangarai. Gamma, gamma, pasi taro. Alapara. Arasu verisi adayenge kura. Adupangarai. Namba Adupangarai la ungalukaga superbana dishes innikku eduthu varaporom. ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே அடடா இது நல்லா இருக்கே உடனே சாப்பிடணுமே அப்படின்னு தோன்ற ரெசிபிஸ் தான் உங்களுக்காக இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பாங்கரையோட மெனு ஃபார் த டே என்னன்னு பார்த்துடலாம். ஸோ லெட் மீ வெல்கம் மிஸ்ஸஸ் அருணா ஸ்ரீநாத். கடுகு புளியோதரை பண்ண போறேன். கடுகு புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள். வேக வைத்த சாதம் 1 கப், ஊற வைத்த அரைத்த கடுகு 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 2, புளிக்கரைசல் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு மற்றும் மஞ்சள் தூள் தேவையான அளவு. ஓகே, சோ இப்போ இன்கிரிடியன்ட்ஸும் பார்த்தாச்சு. அருணாகரம் நம்ம process start பண்ணிரலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. தாளிச்சு போடணும்ங்க. ஓகே, சோ நம்ம கடாயை ஆன் பண்ணிரலாமா? இப்போ தாளிக்கிறது அப்படிங்கற போது ஃபர்ஸ்ட் என்ன தாளிக்க போறோம் நம்ம? நார்மல் தாளிப்பு சொல்றீங்களா? புளியோதரைக்கு எப்படி தாளிச்சு போடணுமோ அப்படி தான் போடணும். பெர்ஃபெக்ட். என்னங்க இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அருணாகரம்? ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? கடுகு பேஸ்ட் தான் மெயின். ஓகே, கடுகு. இன்ஃபேக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கு ரெசிபி மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஈஸ்ட் கோதாவரிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இல்லையா? நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் வேற, மதுரை ஸ்பெஷல் வேற, அப்புறம் திருநெல்வேலி ஸ்பெஷல் வேற, அப்படி எப்படியோ ஆந்திரால ஈஸ்ட் கோதாவரி ஸ்பெஷல் வேற. அது கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் தெரியாது, வைஜாக் டிஸ்ட்ரிக்ட் தெரியாது, ஓன்லி ஈஸ்ட் கோதாவரி ஸ்பெஷல் தான். சூப்பர். ஸோ இன்னைக்கோட டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் கோதாவரியோட ஸ்பெஷாலிட்டி சமைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். ஓகே, நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். நம்ம நார்மலாக புளியோதரை எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். எக்ஸ்ட்ரா என்னன்னா கடுகு பேஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா தான். எக்ஸ்ட்ரா. ஓகே, சூப்பர். நம்ம தமிழ்நாடு புளியோதரில் நம்ம பச்சை மிளகாய் போட மாட்டோம் இல்லை, ஆனால் ஆந்திரா புளியோதரில் பச்சை மிளகாய் போடணும். ஆந்திரா சாப்பாடுல எதுல பச்சை மிளகாய் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயுமே அந்த காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் தான். மிளகாய் காரம். ஆமா, பெர்ஃபெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் நம்ம? கடுகு. ஓகே, ஸோ இப்போ கடுகு ஆட் பண்ணிட்டீங்க இல்லையா? கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது உளுந்து போடணும், அப்புறம் கடலை பருப்பு போடணும். ஓகே, சோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம தாளிப்பு அப்படின்னும் போது process எல்லாமே சேம் தான். சேம் தான். நம்ம புளியோதரை தமிழ் ஸ்டைல்ல எப்படி பண்றோமோ அதே மாதிரி. ஆனா பச்சை மிளகாய் கடுகு பேஸ்ட் அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா இல்லையா? ஆமா. ஆனா அதுல தான் வந்து அந்த புளியோரையோட கம்ப்ளீட்லி டேஸ்ட் ஃபிரீக்வென்சி பெட்டர் ஆக போகுது. நம்ம எப்படி தமிழ்ல வந்து புளியோதரை அப்படின்னுமோ நம்ம தெலுங்குல வந்து புளியோர புளியோர அண்டம் மஞ்சத்தூள். அதாவது இன்னைக்கு நம்ம அருணாகர் வண்டல் மட்டும் கிடையாது, வண்டலோட சேர்ந்து பாத்தீங்கன்னா பாடலும் பாட போறாங்க. ஏன்னா அவ்வளவு அழகா வந்து அருணா பாடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறத பத்தி ஒரு பாட்டு பாட போறீங்க இல்லையா அருணாகர்? ஒரு பாட்டு பாடுங்க எங்களுக்காக. ஆவக்காய மன அந்தரிதி கோங்கூர பச்சடி மனதேலே, ஆவக்காய மன அந்தரிதி கோங்கூர பச்சடி மனதேலே, எந்துக்கு பிஸ்ஸால் எந்துக்கு பர்கர் எந்துக்கு. பியூட்டிஃபுல்லா பாருங்க.
அதாவது எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் சாங் எங்களுக்காக பாடிருக்கீங்க நீங்கள். ஓகே ஸோ அருணாகரும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் பச்சை மிளகாய் போடணும். ஓகே. ஆந்திராவில் எல்லோரும் ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஆந்திரா ஃபுட் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் தான் இல்லையா? கடுகு ஊற வச்சு பண்ணியிருக்கோம்ல, அதில் கூட கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதாவது எவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அருணா காரும். இதுக்கு முன்னாடி எபிசோட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கெஸ்ட் வந்தாங்க, அவங்களும் வந்து மலையாளம் தமிழ் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேசினாங்க. நீங்களும் தெலுங்கு அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிறீங்க. பட் ஐ ஹாவ் டு டெல் யூ, தமிழ்நாட்டோட அழகே இதுதான். இத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த எசன்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் டெஃபினெட்லி போகவே போகாது. ஸோ குடோஸ், இவ்வளோ அழகாக நீங்கள் தமிழ் பேசினதுக்கு. இப்போ அடுத்தது காரக்காரமாக தெலுங்கு சாப்பாடு சாப்பிட போகிறோம். அடுத்தது என்ன ஆட் பண்ணிட்டு போடணும்? ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டதுனால காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுருக்கீங்க. கருவேப்பிலை. ஓகே. ஸோ அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை, பெருங்காயம். ஓகே. பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ஜாஸ்தி போட்டிருக்கீங்களே. ஆமாம், நல்லது. அப்படியா? உடம்புக்கு நல்லது. அப்புறம் புளியோதரில் பெருங்காயம் ஜாஸ்தி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஜெனரலி நான் ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணும் அப்படின்னு வாங்க. இல்லை, சுவை வரும் பாருங்கள். ஓகே, டன். நல்ல வாசனை வரும் பாருங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல 100%. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கு. வெரி நைஸ். ஓகே, அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம? புள்ளிக்காய்ச்சல். கடுகு பேஸ்ட் வந்து இந்த இந்த சூடு வைக்கக்கூடாது. ஓகே. சூடு வச்சா கசப்பாயிடும். ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுறது ரைஸில் இல்லையா? ரைஸில் மிக்ஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இந்த பேஸ்ட் இருக்குல்ல, புளிக்காய்ச்சல் இருக்குல்ல, புளிக்காய்ச்சல் வந்து ரைஸில் சேர்க்கும் போது கொஞ்சம் சூடாக பண்ணணும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆயில் விட ஆரம்பித்த உடனே உப்பு ஆட் பண்ணிட்டீங்க. முன்னாடி உப்பு போடலாம், அது பார்த்தா பரவாயில்ல. ஓகே, பர்ஃபெக்ட். முன்னாடியோ அப்புறமோ எப்போ வேணால் எப்போது கண்டிப்பாக ஆட் பண்ணிடுங்க. ஆமாம், உப்பு இல்லாமல் எதுவும் சாப்பிட முடியாது இல்லை? கரெக்ட், ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ இது குக் ஆகிற டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடுகு பேஸ்ட்டு நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணிடலாமா? ஆமாம். ஓகே. சரணகரு, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எங்களுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு பாட்டு பாடினீங்க, இப்போ ஒரு தமிழ் பாட்டு பாடுங்க பார்க்கலாம். இத்தனைக்கும் நீங்கள் வந்து டிவோஷனல் சிங்கர் இல்லையா? ஆமாம், சூப்பர். ஸோ எங்களுக்காக ஒரு நல்ல அழகான டிவோஷனல் தமிழ் சாங். நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஆந்திராவில். வாவ். அப்புறம் டிப்ளமோ இன் லைட் மியூசிக் பண்ணியிருக்கேன். சூப்பர். அப்போ கண்டிப்பாக நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பாடியிருப்பீங்க. ஒரு நாலஞ்சு பாட்டாவது நீங்க பாடிட்டு தான் போறீங்க. ஒரு பாட்டு பாடுங்க எங்களுக்காக. என்ன தவம் செய்த, என்ன தவம் செய்த யசோத, என்ன தவம் செய்தனே யசோத, என்ன தவம் செய்தனே யசோத, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழக, என்ன தவம் செய்தனே யசோத, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக, என்ன தவம் செய்தனை யசோத, தாயே. சூப்பராக பாடுனீங்க அருணா காரு, தட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். எப்படி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்போ ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் பாட்டு பாடிங்களா? தெலுங்கு பாட்டு பாடு. தெலுங்கு பாட்டு பாடுங்களா? அது என்ன பாட்டு? டக்குன்னு பாடுங்க பார்க்கல. எங்களுக்காக உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் பாடி இம்ப்ரெஸ் பண்ண அந்த பாட்டு. சிவராம கிருஷ்ண கோவிந்த நரஹரி நாராயண காசி விஸ்வநாத பண்டரி புரவாச ஸ்ரீ பாண்டுரங்க சிதம்பரேச ஸ்ரீ நடராஜ நத ஜன பாலக நவகிரக ரூப பார்வதி சுகுமார கணபதி ஸ்கந்த பார்வதி சுகுமார கணபதி ஸ்கந்த. சூப்பர்.
அதாவது எடுத்த உடனே அவரை வந்து ஸ்ரீராமச்சந்திரன்ட்டீங்க. அப்புறம் எங்க அவர் அங்க விழுந்தவர் தான் இல்லையா இத்தனை வருஷமா? வெரி நைஸ், பட் ஐ ஹாவ் டு டெல் யூ, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வாய்ஸ். அவ்வளவு அழகா பாடுறீங்க. நீங்க வீட்லயும் இப்படிதான் சமைச்சுக்கிட்டே பாட்டு படிக்கிட்டே இருப்பீங்களா? அப்படியா, சூப்பர். சரி, இப்ப அடுத்தது நம்ம இந்த புளி கரைச்சலுக்கு இதை ஆட் பண்ண போறோம் இல்லையா? பெர்ஃபெக்ட். அழகா நம்ம வந்து புளியோரா ரெடி ஆயிருச்சு. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்மெல்ஸ் அமேசிங். மொத்த செட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெக்ரன்ஸ். அண்ட் இதில் வந்து நம்ம மஸ்டர்ட் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷாலிட்டியே எங்களுக்காக இன்றைக்கி சமைச்சிருக்கீங்க. ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு டேஸ்ட் இட். அருணகர், நம்ம இப்போது பிளேட் பண்ணிடலாமா இது? ஓகே, இந்தாங்க. கடுகு புளியோதரை செய்முறை. ஒரு கடாயில் சிறிது எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், புளிக்கரைசல் சேர்த்து தாளித்து புளிக்கரைசல் தயார் செய்து கொள்ளவும். வேக வைத்த சாதத்துடன் அரைத்த கடுகு விழுதை கலந்து தாளித்து வைத்துள்ள புளிக்கரைசலுடன் சேர்த்து நன்கு கலந்து பரிமாறினால் சூடான சுவையான கடுகு புளியோதரை தயார். இவ்வளோ பியூட்டிஃபுல்லா அருணகரம் எங்களுக்காக நீங்க சமைச்சிருக்கீங்க. ஆனால் அடுத்தது என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஷோ, டேஸ்டிங். கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? சூப்பர் ஃப்ளேவர்ஸ். இன்ஃபேக்ட் அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம ஊர் புளியோதரைக்கும் நம்ம ஈஸ்ட் கோதாவரியோட சூப்பரான புளியோதரைக்கும். அதுவும் நீங்க ஆட் பண்ண அந்த மஸ்டர்டோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரெசிபி சாப்பிடும் போது எனக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்காலிஸ் எல்லாம் ஜாஸ்தி எப்போதுமே மஸ்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அண்ட் மஸ்டர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக தூக்கலாக இருக்குது அதோட ஃப்ளேவரு. ஐ அப்சல்யூட்லி லவ் இட். இன்ஃபேக்ட் அண்ணகாரும் நான் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ அழகான ஒரு டிஷ் வந்து சமைச்சு கொடுத்ததுக்கு. நான் டெஃபினெட்லி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்களோட சமைச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன்னா, நான் அடுப்பாங்கரை கண்டிப்பாக பார்ப்பேன். நான் டெய்லி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அடுப்பாங்கரே. தேங்க்யூ ஸோ மச் அருணா காரு, அசல் அதர கொட்டே சாரும். இவ்வளோ அமேசிங்கான ரெசிபி எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அடுத்த வாட்டி வரும் இது இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி எங்களுக்கு கொடுங்க சரிங்களா? கண்டிப்பாக. தேங்க்யூ. அதே மாதிரி பாட்டு கூட நிறைய பாடணும் நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது. கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். வெல்கம் பேக் டு வாட்சி மசாலா வழங்கும் அடுப்பாங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் டீன் கிச்சன் செக்மெண்ட். இன்ஃபேக்ட் நம்ம ஷோட பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மெனு ஆஃப் த டே அப்படின்னு கொடுத்தாலும் அந்த ரெசிபி அப்படின்னு வரும்போது எவ்ரிபடி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் இல்லையா? ஏன்னா டீன் கிச்சன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான கிச்சன். ஏன்னா எல்லார் வீட்லையும் டீனேஜர்ஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸ்கியூஸ் எனக்கு இப்போதைக்கே சமைக்க தெரியாது அப்படின்னு. ஆனால் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக நம்ம செல்லக்குட்டி ஷெஃப் தாமும் சொல்லி கொடுக்கும் போது அந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இதுக்கப்புறம் வேலைக்காகாது. ஸோ இன்னைக்கான ரெசிபி ஆஃப் த டே என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் நம்ம டீன் கிச்சனில் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம டீனேஜர்ஸ் வந்து இங்கே சமைக்கிறாங்க, கற்றுக்கிறாங்க, நிறைய கற்றுட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்துக்கிறவங்க பார்கவி. இவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, படித்து சைக்காலஜி படிச்சுருக்கீங்களே? நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள். வரு. என் பேர் பார்கவி, ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் பிஎஸ்சி சைக்காலஜி. அண்ட் எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுவும் தாமு சாரோட குக் பண்ணுற நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் பிடிக்கும்? எனக்கு மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட். ஓ, ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடுங்க? நான் வெஜ் வெஜிடேரியனா? வெஜிடேரியன். வெஜிடேரியன் சார்? யா. ஓகே, ஆக்சுவலாக பார்கவி இஸ் வெஜிடேரியன். இன்னைக்கு உங்களுக்கு கோசமே நான் ஒரு டிஷ்ஷு சொல்லித்தரலான்னு பார்க்குறேன். ஓகே. அதாவது இது வந்து ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கலாம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு டின்னருக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு, அது பேர் வந்து வெஜிடபிள் கிச்சடி. நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யப்படும். ஓகே, சுப்பலமாக கிச்சடி மூலமாக வாங்க. நம்ம டீன் கிச்சனில் பார்கவிக்கு நம்ம சொல்லித்தர டிஷ் பார்த்திங்க அப்படின்னா சேமியா வெஜிடபிள் கிச்சடி. இது ஃபேபுலஸான ஒரு டிஷ்ஷு. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது வேணாலும் சாப்பிட்லாம்.
அதுவும் இல்லாமல் அது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சா ஒரு கலக்கலான ஒரு டிஷ் இது. வேர்க்கடலை சட்னியும் கூட ரொம்ப நல்லா போகும். அதுக்கு அதாவது அந்த சேமியா கச்சடி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சேமியா வெஜிடபிள் கச்சடி தேவையான பொருட்கள். சேமியா 200 கிராம், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு 4 பல், கருவேப்பிலை 2 கொத்து, கேரட் 1, பீன்ஸ் 100 கிராம், வெங்காயம் 1 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், பச்சை பட்டாணி 1/4 அழகு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தக்காளி பழம் 1/2 நம்பர். இப்போ இந்த தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம், அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பச்சை மிளகாய் வதக்குறோம், பூண்டு போட்டு வதக்குறோம், கேரட்டு பீன்ஸு பட்டாணி போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 1:2 தண்ணி வரும், தண்ணி நல்லா கொதி வரும்போது உப்பு போட்டுடுறோம், கடைசியாக சேமி வறுத்து வச்ச சேமியாவை போட்டு கிண்டிட்டோம்னா அட்டகாசமான வெஜிடபிள் சேமியா கச்சடி பாரிக்கு கோசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோம்பு எடுத்துக்கோங்க, சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, வெரி குட், போதும், வெரி குட். இப்போ கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, போடுங்க 1 கொத்து கருவேப்பிலை போடுங்க, 1 கொத்து போடுங்க, வெரி குட். ஓகே, இப்போது வெங்காயம் எடுத்துக்கோங்க, என்ன வெங்காயம் வெங்காயம் எது இருக்குது, ஒரு கை வெங்காயம், ஒரு கை எடுத்து, ஒரு கை பெரிய கை எடுங்க, ஆ வெரி குட் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, ஓகே இன்னும் கொஞ்சம் ஒன்று போடலாம், போடுங்க இந்தாங்க வதக்குங்க. இது இப்போ நீங்கள் வதக்கும் போது என்ன பண்ணுறீங்க, பூண்டு போடுங்க, முழு பூண்டு இருக்குல்ல, இப்போ 4 பல் பூண்டு இருக்கு பாருங்கள், அதை அப்படியே போட்டுருங்க, 4 கிங்க அப்படியே போட்டுருங்க, ஓகே வதக்குங்க, இப்போ வாவ் நல்லா வதக்குங்க, சூப்பர். என்ன பண்ணுறீங்க, அந்த கேரட்டு 1 கை போடுங்க, 1 கை கேரட்டு போடுங்க, அடுத்தது பீன்ஸ் போடுங்க, பட்டாணி அது போடுங்க, போடுறது போடுங்க, பீன்ஸ் போட பரவாயில்ல போடுங்க, பட்டாணி போடுங்க, அதே மாதிரி பீன்ஸும் போடுங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க போடுங்க, தூணம் தூணம் மாதிரி போடும், மேலே மேலே எடுத்து போடுங்க, பச்சை மிளகாவை இப்போ 2 போதும், 2 வெரி குட், ஓகே ஃபைன், மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன போட்டிங்க சொல்லுங்கள் பார்ப்போம், சோம்பு கருவேப்பிலை அப்புறம் பட்டாணி வெங்காயம் கேரட் அப்புறம் பூண்டு அப்புறம் பீன்ஸ் போட்டேன், போட்டுங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ வதக்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க, மஞ்சத்தூள் கரண்டி எடுத்துருங்க, நம்பி ஃபார்மா வச்சுக்கோங்க, வெரி குட், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க பார்ப்போம், தூண மாதிரி மேலே போடுங்க, ஆ இன்னும் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் சூப்பர் போதும், வெரி குட் வெரி குட், மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இது வந்து ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ் சொல்லும்போது முக்கால் பாகம் எந்த போதும், நீங்கள் சாப்பிடும்போது அந்த கன்சினஸ் இருக்கணும். இப்போ என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பூண்டு போட்டோம், அதில் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி அதையும் போட்டு வதக்கிட்டு, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம், இப்போது கொஞ்சம் தக்காளி பழம் போட போகிறோம், தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, 1/2 தக்காளி பழம் போட்டால் போதும், 1/2 தக்காளி பழம் போடுங்க, 1/2 தக்காளி கை வேணுங்க, போதும், ஆ போதும் அது போதும் அது போதும் போதும், வெரி குட் போதும் போட்டுங்க, வெரி குட் மிக்ஸ் பண்ணுங்க, போ தண்ணி எடுங்க, போ ஊற்றுங்க ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, போதும் ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க, உப்பு போடுங்க, உள்ளே வச்சுக்கோங்க, உந்துடும் உப்பு எடுத்துக்கோங்க, உப்பு போட்டிங்களா, போடுங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் போடலாமே, நம்ம இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், போதும் வெரி குட் போதும், இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஏதாவது இந்த கிச்சடி உப்மா அந்த பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டியில் செய்யும்போது கண்டிப்பாக தண்ணி கொதிக்கணும், தண்ணி கொதித்து தண்ணியில் போட்டால் தான் ஒரு நல்லா வந்து அதை அதாவது சொல்கிறீங்க நல்லா வெந்து உங்களுக்கு வந்து ஈவனாக வரும், அதாவது இது தண்ணி இருத்துக்கும் ஆக்சுவலாக, தண்ணி கொதிக்காமல் போட்டிங்கனால ஒன்று கேட்கலாம், தண்ணி கொதிக்காமல் போட்டால் உங்களுக்கு வந்து சரியாக வராது ஆக்சுவலாக. இன்னும் நீங்கள் ஒன்று கேட்க வேண்டிய கேள்வின்னா சுடு தண்ணி யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், சுடு தண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குக்கிங் டைம் கம்மியாகிடும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு பாயிலிங் மாத்திரம் ஒரே அப்படியே விட்டுருங்க பார்ப்போம், அப்படியே விட்டுட்டு ஒரே கொதி வரட்டும், நீங்கள் அது கூட சேமியா எடுத்துக்கோங்க, சேமியா வந்து அது வந்து வறுத்த சேமியா, அது இது வந்து வர்மி சொல்லி சொல்கிறோம், நீங்கள் வறுக்காத சேமியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் வதக்கலாம், இது வறுத்த சேமியாக வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து இது மாதிரி சலசலன்னு கொதிக்கணும், அது கொதித்து போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிடும்,
அது தண்ணி சப்போஸ் வேணும்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிட்டே வாங்க பார்ப்போம். எஸ் சூப்பர், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டிட்டே வாங்க. லவரி போட்டே வாங்க, நல்லா போட்டே வாங்க, மேலே தூக்கி போட்டுங்க கொஞ்சம். ஆ யா தட்ஸ் லவ்லி, யா போடுங்க போடுங்க போடுங்க, போட்டே வாங்க. சூப்பர், நம்ம போடுங்க, நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். வெரி குட். இறக்கும்போது ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா அந்த கிச்சடிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் இதில் விடுங்க, ஒரு ஸ்பூன் இதில் விடுங்க, சுத்தின மாதிரி விடுங்க, ஒன்று கொஞ்சம் விடுங்க, சுத்தின மாதிரி விடுங்க. ஓகே, இதுதான் வந்து அடிஷ்னலாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. இதில் இன்னொன்று கூட சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்டிஷ் டிஞ்ச் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ட்ராப் சக்கரை போடலாம். அப்போ என்ன ஆகுதுனா அந்த ட்ராப் சக்கரை போடும்போது ஒரு ஸ்வீட்டிஷ் டிஞ்ச் கொடுக்கும். அது சாப்பிடும்போது தொட்டுக்க இதுவே வேணாம், எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவலாக இப்படி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போடும்போது, இப்போ நம்ம போடலை, இப்போ இது சிம்மில் வெந்துருச்சு, அந்த நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கலக்கலான வெஜிடபிள் சேமியா கிச்சடி பண்ணாங்க, அவங்க தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கலவை தாச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு பூண்டை வதக்கிட்டு தக்காளி பழம் காய்கறியெல்லாம் போட்டோம், கேரட்டு பீன்ஸு பட்டாணி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி அது மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாயம் போட்டு ஒன்றுகிற தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதி வரும்போது சேமியா போட்டு வறுத்துட்டோம். நல்லா வெந்த பிறகு மேலே கொஞ்சம் எண்ணெய் பச்சை எண்ணெய் போட்டு விட்டோம். அண்டு கலக்கலான ஒரு சேமியா கிச்சடி பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், அதே மாதிரி டின்னராகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்கை கூட இந்த செம்மையாக கிச்சடி எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் சொன்ன ஒரு டிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டிங்க அப்படின்னா கலக்கல் டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா சார். வா வா, இப்போ நான் சாப்பிட்றத விட இந்த பார்கவி சாப்பிட்டு சொன்னால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எஸ் பார்கவி, நான் சமைச்சேன்னு இருக்கு சார். வெரி குட். ஆக்சுவலாக இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சமைக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, நான் சமைச்சேனா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கு. அவங்க மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ், அதை சமைச்சு பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். இதுதான் வந்து நம்ம டீன் கிச்சனுடைய பெரிய மகத்துவமான ஒரு விஷயம், இதுதான் சக்ஸஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு டீனோட பார்ப்போம், அதோட நம்ம ஸ்டேடியம். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட். இன்ஃபேக்ட் நம்ம ஷோ பார்த்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு யுனானிமஸ் ஆன ஒரு ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல சுஜா எடுத்துகிற ஒவ்வொரு டிஷ்ஷும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பாதி நேரம் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு சமைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையே. அதே நேரத்தில் ஒரு இனோவேட்டிவான டிஷ் அப்படின்னு சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக சுஜா நம்மளுக்காக என்ன சமைக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரா சிம்பிளா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட்க்கு பேர் பாத்தீங்கன்னா ரவா பர்ஃபி. ரவா பர்ஃபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோம். ரவா பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள்: சர்க்கரை 1.5 கப், ரவை 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், நெய் 3 டீஸ்பூன் மற்றும் ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். ரவா பர்ஃபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்ல வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கோம். அந்த ரவையை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போறோம். இதுல வந்து கொஞ்சமா நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம்.
இந்த நெய்யில வந்து இந்த ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இந்த பர்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். அதே கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் கப்பில் எடுக்கிறீங்களோ இல்லை வந்து கிளாஸில் எதில் எடுத்தாலும் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நெய்லேயே வந்து இந்த ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அதாவது நம்ம இந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். எதுக்குன்னா நம்ம இந்த பர்ஃபி வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து பிளேட்டில் போடணும். இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் போட்டோன்னா அதுக்குள்ளே இந்த பக்கம் பேனில் வந்து அது இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து எடுத்துடலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனால் நெய் எதுவும் போடாமல் நல்லா ட்ரையாக வந்து இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெசிக்கேட்டட் கோகோனட் அப்படின்னு வந்து ரெடியாக மார்க்கெட்டில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அந்த தேங்காய் கூட நம்ம வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைவிடாமல் நம்ம வந்து கலரிட்டே இருந்ததுனால தான் அது வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக ஃப்ரை ஆகும். இது நீங்கள் வந்து கைவிட்டு கலருனீங்கன்னா உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2-3 minutes தான் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படியே கலரிட்டே இருந்தோம்னா அது ஃப்ரை ஆகிடும். இப்போ இதையும் நம்ம வந்து அந்த ரவையோடைய சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சர்க்கரை, அதாவது சர்க்கரை சிரப் செய்ய போகிறோம். பாகு கிடையாது, சிரப் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கப் ரவை, ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். சப்போஸ் வந்து நமக்கு கம்மியாக ஸ்வீட் போதும் அப்படின்னா 1 கப் சேர்க்கலாம். இல்லை அதிகமாக வேணும்னா மேக்ஸிமம் 2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி. இந்த சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாகு பதம்லாம் கிடையாது. அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு லேசாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. அது நல்ல கொதி வர டைமில் நம்ம வந்து லேசாக தொட்டு பார்த்தோன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுபிசுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ரவை தேங்காய் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனே இது வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சர்க்கரை வேறு நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம கலரிட்டே இருக்கும்போது அது சேர்ந்து வெந்துடும். ஆல்ரெடி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ரவையை. ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் எல்லாமே. அது ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஈஸி. ஸோ கொஞ்சம் திரண்டு வர டைமில் வந்து நம்ம இந்த செட் பண்ணிடலாம். அதாவது நெய் தடவி பிளேட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து போட்டுட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மேக்ஸிமம், அதுக்குள்ளே நமக்கு வந்து அது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து அந்த சர்க்கரை வந்து நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்டை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டைரெக்டாக இந்த பிளேட்லேயே வந்து அப்படியே செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம அப்படியே இந்த கரண்டிலேயே வந்து செட் பண்ணிடலாம்.
இதுக்கு மேல கொஞ்சமா நெய் விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் செட் பண்ணியாச்சு. இத வந்து ஒரு 5 minutes ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 minutes ஆயிடுச்சு. அதாவது ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணிரலாம். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப் கொடுத்துட்டு இத வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நம்ம அப்படியே செட் பண்றதுக்கு ஆற விடலாம். சோ இப்போ வந்து ஒரு 15 minutes ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சிருந்தோம். சோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வருது. இப்போ இத வந்து நம்ம டிஸ்ப்ளே வச்சிரலாம். ரவா பர்ஃபி செய்முறை. ஒரு தவாவில் நெய் சேர்த்து ரவையை நன்கு வறுத்து கொள்ளவும். தேங்காய் துருவலை வறுத்து கொள்ளவும். சர்க்கரையுடன் தண்ணீர் ஏலக்காய் சேர்த்து சர்க்கரை சிரப் தயார் செய்து அதனுடன் வறுத்த ரவை தேங்காய் துருவலை சேர்த்து நன்கு கிளறி நெய் தடவிய பாத்திரத்திற்கு மாற்றி தயார் செய்த கலவையின் மேல் சிறிது நெய் தடவி ஆற வைத்து துண்டுகளாக நறுக்கி பரிமாறினால் சுவையான ரவை பர்ஃபி தயார். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு யம்மியான ஸ்வீட் பார்த்துருக்கோம், பர்ஃபி. ரொம்ப பேர் வந்து இதில் சரியான பக்குவம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இந்த பர்ஃபி ரவா பர்ஃபி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் சுஜா. இவ்வளோ நேரமாக நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்டை பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளான ரெசிபிஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைக்கலாம். நாட் ஜஸ்ட் தட், இப்போ அடுத்தது நியூட்ரிஷன் டெய்ரியில் உங்களுக்காக ஒவ்வொரு நாளுமே ஷைனி அமேசிங்கான டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் அது வந்து நம்ம நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ இன்னைக்கான டாபிக் ஆஃப் த டே என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அடுப்பாங்கரை ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு தெரியுமா? லோக்கலாக அவைலபிளாக இருக்கிற ஐட்டம், ரொம்ப சீப், ஆனால் அதில் அவ்வளோ சத்து இருக்குது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு சீடு பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஜிகர் தண்டாலாம் சாப்பிட்ருப்பீங்க தானே, மூவியும் பார்த்துருப்பீங்க, ஃபலூடா குடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபலூடாவில் ஆட் பண்ணுறது தான் இந்த சப்ஜா விதை அப்படிங்கிறது. ஜிகர் தண்டாலையும் இருக்கும். ஸோ ஜிகர் தண்டில் இன்னொரு ஐட்டம் கூட இருக்குது, பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு கம், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ரெசின். ஸோ இந்த ஐட்டம் ப்ளஸ் இதெல்லாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ கூலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே அவசியம். இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுறவங்க, வெயிட் ட்ரைனிங் நிறைய பண்ணுறவங்க காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் இந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ பாடி ஹீட் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாகும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா பொதுவாக வந்து நிறைய டாக்டர்ஸ் இப்போது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டாக்டர்கிட்டலாம் போகும்போது வைத்தியர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும், வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சிங்கிறதும் தெரியும், மோர் நல்லது, இளநீர் நல்லது, ஆல் திஸ் இஸ் குட். இதை தவிர்த்து இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடும்போது இந்த ஒரு ஐட்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சப்ஜா விதை இல்லையா, ஸோ சப்ஜா சீட்ஸை வந்து பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஹெல்த் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். இது ஈஸியாக உங்களுக்கு அவைலபிள், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு பொட்டலத்தில் முடிச்சு கொடுத்துருவாங்க, இது ஜஸ்ட்டு ஒரு 20 rupees கிட்ட அந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 100 gram விதையில் 20 gram ப்ரோட்டீன் இருக்குது, புரதச்சத்து, அண்ட் 20 gram இது உங்களுக்கு வந்து ஃபைபருமே இருக்குது. ஸோ ஃபைபர் நிறைய இருக்கிறனால மலச்சிக்கல் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இன்ஃபேக்ட் வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து எனக்கு பசிக்கக்கூடாது, நான் டயட்டிங்கில் இருக்கணும் ஆனால் எனக்கு பசிக்கக்கூடாது, இந்த மாதிரியான கண்டிஷன் தான் போடுவாங்க கிளைண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சப்ஜா விதையை வந்து நைட்டே 2 spoon எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. 2 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ நைட்டே இதை வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்தோடனே நீங்கள் தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லை இளநீர்
அல்லது மோர். இப்போ அது 10-11 மணிக்கெலாம் வந்து பசிக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வந்து மோர் எல்லாம் பண்ணி சாப்பிடும்போது அதில் இந்த ஊற வச்ச சப்ஜா விதையை கலந்து எடுத்துக்கலாம். நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை, காலையில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் சோக் ஆகிடும். அண்ட் மோர், இளநீர், லெமன் ஜூஸ், தக்காளி ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், என்ன ஒரு ஜூஸ் குடித்தாலும் இந்த 1 ஸ்பூனை ஊற வச்சது அந்த ஜெல்லி மாதிரி ஆயிருக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு பாடி கூலாக இருக்கும், கோர் பாடி டெம்பரேச்சர் வந்து கட்டுப்படுத்தும், ப்ளஸ் அந்த ஹீட் பாயில்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. இதுவே தண்ணியை ரீட்டெயின் பண்ணுறதுனால, ஜெல்லி மாதிரி இருக்கிறனால, இதை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டோம்னா நமக்கு பசிக்கவும் செய்யாது. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியல். ஸோ சப்ஜா விதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி எடுத்துக்கலாம், ப்ளஸ் லஞ்சுக்கு முன்னாடி, ப்ளஸ் டின்னருக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஒரு மீலுக்கு முன்னாடியுமே இதை எடுத்துக்கலாம். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, இப்போ ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜ்க்கோ, ஆர்எல்ஸ் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து நமக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம டெஸ்கில் இருக்குது அப்படின்னா, அதில் இதை ஒரு கைப்பிடி எடுத்து அதில் போட்டுருங்க. ஸோ அது அப்படியே ஊறிட்டே இருக்கும் இல்லையா. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, அப்பப்போ தண்ணி எடுத்து குடிப்பீங்க, குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதை அப்படியே குடிக்கலாம். ஸோ டெய்லியுமே ஒரு 2-3 டீஸ்பூன் இது உள்ளே போயிடும், உங்களுக்கு வந்து நல்ல கூலாக இருக்கும். சம்மர் மந்த்ஸ், இப்போ வரப்போகிறது எல்லாமே சம்மர் தானே, உங்களுக்கு இனிமேல் அப்படியே வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி பாருங்கள். இளநீர், அப்புறம் தயிர், மோர், தயிர் பச்சடி இதெல்லாம் சாப்பிட்றோம், அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இதெல்லாமே நல்லதுதான். வெந்தயமும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த சப்ஜா விதை அல்லது பேசில் சீட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரை டெஃபினட்டாக உங்களால் ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். Until then, signing off, Shiny. Welcome back to Achi Masala Varangum, Adupangarai. Number show our segment, VIP Kitchen segment. அதாவது வாரத்தில் 5 நாளும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட்டான ஷெஃப்ஸ் அவங்களோட ஃபேவரட்டான ரெசிபிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஷெஃபுமே அவங்களோட ஃபேவரட் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இப்போ இருக்கிற அமேசிங்கான ட்ரெண்டி ரெசிபிஸ் கூட எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம விஐபி கிச்சனில் யார் வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட ஃபேவரட் மல்லிகா ஆண்டி வர போகிறாங்க. அவங்க எப்போ வந்தாலும் அமேசிங்கான ரெசிபிஸ் மட்டும் இல்லை, அவங்க பேசுகிறதே வந்து அவ்வளோ அழகாக பாட்டு மாதிரி பாடிட்டு போவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறாங்க, அதே மாதிரி என்ன பாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அடுப்பங்கரை விஐபி கிச்சன். இன்றைக்கி உங்களுக்காக சிறுதானியத்தில் சாமை அரிசி உபயோகப்படுத்திட்டு சாமை வெந்தயக்கீரை சாதம் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரப்போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக சத்துக்களை எப்படி ஒரே டிஷ்ஷில் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் சொல்லித்தரப்போகிறேன். நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் அதில் புரதச்சத்தும் அதிகரிக்கணும். ஏன்னா நம்ம வெஜிடேரியன் டிஷ் பண்ணுறப்போ புரதச்சத்து வேணும், வைட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், எல்லாமே வேணும். தாதுக்களில் எல்லாமே சேர்றப்போ அது ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ஆகும். அந்த மாதிரி எப்படி பண்ணு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த சாமை வெந்தயக்கீரை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாங்க. சாமை வெந்தயக்கீரை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அரிசி 1 கப், வெந்தயக்கீரை விரும்பும் அளவு, 5 பல்லு பூண்டு, 10 சிறிய வெங்காயம், வேக வைத்த மொச்சை சிறிதளவு, வறுத்த வேர்க்கடலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, பெரிய நெல்லிக்காய் 1, எண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, கொள்ளு 1.5 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். சாமை வெந்தயக்கீரை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா. இப்போ இது எப்படி பண்ண சொல்லித்தரேன். அது செய்கிறப்பயே உங்களுக்கு பல விதமான விஷயங்கள் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சாமை அரிசியை அளந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 1 க்கு 2 கப் தண்ணியை வந்து அளந்து வச்சுருக்கேன். இது வந்து சாதம் மாதிரி பண்ணுறதுனால நான் 2 கப் வச்சுருக்கேன், 2.5 கப் கூட போட்டுக்கலாம், அந்த அரிசியினுடைய தன்மைக்கு தகுந்த பாரு. இப்போ இதை வந்து அரிசியை கழுவிக்கலாம். அந்த அரிசியில் வந்து சாமி அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு கழுவிக்கலாம். இந்த ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஒரு கழுவி தண்ணியை வடித்து வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது நம்ம எப்படி அரிசி வந்து ரொம்ப பழையதாக இருந்தால் நம்ம வந்து அதிக தண்ணி பிடிக்குமோ, அதே மாதிரி புதுசாக அரிசி இருந்தால் குறைவாக பிடிக்குமோ, அந்த மாதிரி தான்.
நம்ம கலவை சாதம் பண்ணுறப்ப உதிர உதிரா வேணுங்கிறப்ப கொஞ்சம் குறைவாக சேர்ப்போம். பல பேர் வந்து ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற பழக்கம் இருக்குது, தயவு செஞ்சு வைக்காதீங்க. வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஏன்னா இதில் இருக்க சாலிபிள் ஃபைபர் நார் சத்து கரையும் தன்மை இருக்கிற நார் சத்து அதிகம், அதனால் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இப்போ இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இதையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் மனத்தோடு செய்யணும் அப்படின்னா வெறும் வனிலையை லேசாக வறுத்துக்கோங்க, அப்போ ஒரு நல்ல மனம் வரும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். சாமி அரிசியில் பார்த்திங்கன்னா 100 கிராம் சாமை அரிசியில் கிட்டத்தட்ட 9.6 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து இருக்குது. பல பேருக்கு வந்து இது தெரியாது. கேழ்வரகில் வந்து 5 மில்லிகிராம் இருந்ததுனாக்க கம்பில் வந்து 8 மில்லிகிராம் இருக்குங்க. அது ரெண்டையும் சேர்த்து சேர்ப்ப கூடுதலாக இருக்கும். அதே நேரம் பல சிறுதானியங்களில் வந்து இரும்பு சத்து மிக மிக அதிகம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல்தோல் லேசாக எடுத்தாலும் அந்த ஜெர்ம் போர்ஷன் அரிசியில் வந்து ஜெர்ம் போர்ஷன் போயிடுறப்ப பல சத்துக்கள் போயிடும். இதில் ஜெர்ம் போர்ஷன்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான். இப்போ இந்த தண்ணி கொதி வந்துருச்சு, இதில் வந்து இந்த கழுவி வச்ச அரிசியை சேர்க்க போகிறேன். இப்போ இதை பாருங்கள், தண்ணி ஊற்றி கொதி வர்றப்ப இதை சேர்த்துருக்கேன். இப்போ மறு கொதி வரப்போ இப்போ லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் உதிராக வர்றதுக்காக மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா தணலை குறைச்சி வச்சுக்கோங்க. 5-7 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். நல்லா முழு தணலை குறைச்சி வச்சாச்சு, அடிக்கடி மதியில் கலந்து விடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வந்து வறுத்து பொடிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். புரதச்சத்து அதிகரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, புரதச்சத்து அதிகரிக்கிறதுக்காக இதில் நான் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து கொள்ளு, வெந்தயம், மிளகு மூணையும் வறுத்து பொடி பண்ண போகிறேன். அதோடு நம்ம வந்து வேர்க்கடலை வச்சுருக்கோம், நம்ம மொச்சை வேக வச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து புரதச்சத்தை அதிகரிக்கிறதுக்காக. எப்போதுமே கொள்ளு வெந்தயம் மிளகு வறுக்கிறப்ப என்ன பண்ணணுன்னாக்க கொஞ்சம் நல்ல வாணலி சூடானதுக்கப்புறம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வறுப்படணும். எந்த விதமாக எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெந்தயம் சேர்க்குறப்ப உங்களுக்கு எல்லா சத்துக்களும் நம்ம உடலில் உறிஞ்சப்பட உதவும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸுக்கு வர அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி தடுக்கப்படும். அதோட இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாது, அதனால் வரும் இரத்த சோகையினை ஏற்படாது. புரதச்சத்து குறைபாடுனால பலருக்கும் பல பிரச்சனைகள் வரலாம். ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி இதில் வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போது இந்த வாணலி சூடானதுக்கப்புறம் கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளோட வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திங்கன்னா போதும், அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக, அது கூடுதல் சுவையை கொடுக்கும் எந்த டிஷ்லேயும். இதோட மிளகு, இதில் வந்து காரத்துக்கு வந்து மிளகு காரம் மட்டும்தாங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். அந்த மிளகுனுடைய சுவை வந்து கூடுதலாக நல்லாயிருக்கும். இந்த மூணையும் சேர்த்து வறுத்துக்கணும். கொள்ளு வந்து வறுபடுறப்பயே நல்ல மனம் வரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கொள்ளுனுடைய பலனை பற்றி. கொள்ளு எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ஸ் பவர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, குதிரையை மாதிரி ஒரு பலம் கெடுக்கும். அதனால தான் இதுக்கு வந்து ஹார்ஸ் கிராம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த கொள்ளோடு இதை சேர்த்து வறுத்துட்டு நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்கலாம். மிக்சியில் பொடித்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம இடிக்கிற கருவி இருந்தாலும் இடித்து வச்சுக்கலாங்க. வறுப்பட்ட உடனே சூடாக இருக்கிறப்ப இடிச்சிங்கன்னா நல்லா இடிப்படும். இது பாருங்கள் ஒரு நல்ல மனம் வருது, இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம சூடான பிறகு போடுறதுனால ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டுறோம். இந்த மனம் வர்றப்ப இதை எடுத்துகிட்டு பாருங்கள் 1-2 வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப சரியாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. எப்போதுமே நம்ம எல்லா சாதமும் செய்கிறப்போ இது மூணும் சேர்க்குறது பழக்கம் இல்லைங்களா, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் கடுகினுடைய பலன் என்ன, அது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுலபமாக நம்ம உணவெல்லாம் ஜீரணமும் ஆகும், நல்ல சுவையும் கொடுக்கும். உங்களுக்கு வயிற்றில் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, குடலில் சரிபட வேலை பயன்றதுக்கு உதவும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூடுதல் சுவைக்காக, விரும்புகிற அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்க ஆரம்பித்த பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போதுமே சின்ன வெங்காயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சுவையை கொடுக்கும் எந்த ஒரு சாதத்துக்கும். இதுலேயும் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் சொல்கிறேங்க, நம்ம சிறுதானியத்தில் வந்து 3 இல்லைன்னா 4 வகையை வந்து ஒன்றா சேர்த்து நம்ம செய்யலாம். திணை சாமை ஒன்றா சேர்க்கலாம், வரகு, குதிரைவாளி 4 சேர்த்தும் செய்யலாம். அது மாதிரி செய்கிறப்ப கூடுதலான சத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா 1 இருக்கிற விட்டமின்ஸ் இன்னொன்றில் இல்லை, அந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ எல்லாத்துலேயும் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு சேர்த்து கிடைக்கும். பாருங்கள் இந்த பூண்டு லேசாக சிவக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஆர்டர் படி போகிறதில்ல. எப்போதுமே நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து செய்கிற சமையலில் வந்து ஒவ்வொன்றும் வரிசையாக ஒரு ஆர்டர் படி போடுவோம். அதன்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லது.
ஒவ்வொன்றுக்கும் அந்த வேகிற டைம் வறுபடுற டைம் இருக்குது. இப்போ இதில் வந்து வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது வந்து ரெண்டு விதமான கீரை கிடைக்குது. ரொம்ப குட்டியாக ஒன்று இருக்கும், இல்லைன்னா இது மாதிரி நல்ல பெருசாக இருக்கும். இங்கே எந்த கீரை எடுத்துட்டாலும் பரவாயில்லைங்க. வெந்தயக்கீரை நமக்கு வெந்தயத்தினுடைய பலன்கள் வந்து வெந்தயக்கீரையிலையும் இருக்கும். ஏன்னா அது முளைக்கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையாக வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப கூடுதலான சத்துக்கள் இருக்கும். இந்த வெந்தயக்கீரையை வந்து இது வதங்குற பிறகு சேர்த்துக்கலாம். கூடுதலாக நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன முக்கியமாக முழு தானியங்கள், முழு பயிர் வகைகள் அந்த மாதிரியெல்லாம் கூடுதலான இரும்பு சத்தை கொடுக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலுக்காக வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். இது கடைசியாக சேர்க்க போகிறேன், அப்போ தான் ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். வதங்கிய பிறகு அரிஞ்சு வச்சுருக்க கீரையை சேர்க்குறேன். இன்னொரு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது, கீரை அப்படின்னாலே அரிஞ்சிட்டு அப்புறம் அலசுவாங்க. அப்படி செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும், வீணாயிடும். அதனால் நல்லா அலசிட்டு ஒரு வடிக்கிண்ணத்தில் போட்டு நல்லா வடித்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து அரிஞ்சிங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா அறிய முடியும். இப்போ இந்த கீரையும் சேர்த்துக்கிறேன். விரும்புகிற அளவு போட்டுக்கல, ஏன்னா கீரை எவ்வளோ சேர்த்தாலும் நல்லது, அது சீக்கிரம் சுருங்கிடும். இந்த பக்கம் ஆகிறதுக்குள்ளார இந்த பக்கம் இதை வெந்துருங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்திங்கனாக்கா உங்களுடைய சாதம் தயாராகிடும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ரைஸுக்கும் இதுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது 7 நிமிஷத்தில் வந்துடும். மொத்தம் டிஷ்ஷை நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். கீரை வந்து அதிக நேரம் வதங்குறோங்கிற அவசியம் கிடையாது. உப்பு வந்து சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்திங்கன்னா கீரையிலேருந்து தண்ணி விட்டு வரும், அது வதங்கிறதுக்கு பதிலாக அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இதில் நம்ம கழுவுனதுலேயே இருக்கிற தண்ணீர் பதையும் போதுமானது. இப்போ நம்ம இது மூணையும் வறுத்து வச்சுருக்கிறத வந்து பொடிச்சிக்கலாம். பாருங்க பொடிச்சது வந்து இந்த மாதிரி குற குறப்பாக இருக்கணும். பொதுவாக வந்து இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதற்கு நம்மளுக்கு வந்து விட்டமின் சி ப்ரெசன்ஸ் தேவை, அதாவது அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவோம். நான் இன்றைக்கி வந்து எப்போவும் நம்ம எலுமிச்சப்பழம் பொழிவோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லிட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கேன். இந்த நெல்லிக்காய் கூட கடைசியாக துருவி சேர்க்குறப்பறேன். கடைசியாக துருவி சேர்க்குறப்ப அந்த புளிப்பு சுவையும் சேரும், நம்ம அந்த இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதற்கு அதுவும் உதவியாக இருக்கும். இப்போ இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம், அதாவது இதில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன், நம்ம அந்த சாதத்தில் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாமி அரிசி பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக உதிர் உதிராக இருக்குது. அதே நேரம் நல்லா அப்படியே மலர்ந்துருக்கு. இப்போ இதோட இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த கொள்ளு பொடியை சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கொள்ளு பொடியில் வந்து வேணும்னா உப்பு சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கலாங்க. நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வதக்கி வச்சதை இதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து முதலையே சாதம் வேக வச்சுட்டு கூட நம்ம தனியாக அப்புறமா கலக்கலாம். இன்றைக்கி ரெண்டும் சைட் பை சைட் வேணும்னு சொல்லிட்டு நான் இப்படியே கலக்கிறேன். இது லேசாக கலந்து விடலாம். முதலே இது சூடாக இருக்குது, இது ஆஃப் பண்ணிடுறேன். இதோடு சேர்த்து கலந்து விட்டால் போதுமானது. கடைசியாக நெல்லிக்காயை துருவி சேர்த்தா உங்களுடைய சாமை சாதம் தயார். வறுத்த வேர்க்கடலைய கடைசியாக தூவி இறக்குனீங்க எனக்கு அது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சாதத்துக்குன்னா பலரும் முந்திரி பருப்பு தான் சேர்க்கறது பழக்கம், ஆனால் இது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நெல்லிக்காயை துருவி சேர்த்துடலாம். ஆஃப் பண்ண பிறகு சேருங்க. நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாமை வெந்தயக்கீரை சாதம் இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொதி வர்றப்போ கழுவிய சாமி அரிசி சேர்த்து மூடி வச்சு தணலை குறைச்சி வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு வாணலியில்
கொள்ளு, வெந்தயம், மிளகு மூணையும் வறுத்து கொரகொரப்பாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதை தாளித்த பிறகு அதோட பச்சை மிளகாய், உரிச்ச பூண்டு, அதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிய பிறகு கொள்ளு வெந்தய பொடியை தூவிடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருக்கிறப்போ இந்த வதக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. இதோட நம்மளுக்கு நெல்லிக்காயை துருவி அதில் சேர்த்து கலந்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலையை கடைசியாக தூவிட்டு கலந்து விட்டிங்கன்னாக்க மிக சுவையான ஆரோக்கியம் தரும் சாமை வெந்தயக்கீரை சாதம் தயார். சாமை வெந்தயக்கீரை சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா? இதில் வந்து ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நான் வந்து முழுமையான சத்துக்கள் ஒன்றா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வேறு எதுவுமே சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கீரை சேர்த்த ஒரு சிறுதானியத்தில் ஒரு சாதமும் மூணு நாலு காய்கறிகள் சேர்த்த ஒரு தயிர் பச்சடியும் சேர்த்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் வேல்யூ கிடைக்கும், முழுமையான புரதம் கிடைக்கும். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றப்ப ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அதையும் ருசியாக எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பங்கரை நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சுவையான உணவு குறிப்புடன் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம். இன்னைக்கு எங்கள் அடுப்பங்கிற எபிசோடை பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நாட் ஜஸ்ட் டுடே, தினமுமே என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது என்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுப்பங்கரை நோட் புக்குன்றே ஒரு நோட் புக் இருக்குது. என்னோட ஃபேவரட்டான ரெசிபீஸ் எல்லாம் அதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட ஃபேவரட்டான ரெசிபீஸை டெஃபினெட்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு எபிசோடோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் மீ ஷீதல் சிங், பை பை ஃப்ரம் ஜயா டிவி. இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. மட்டன் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறோம். வெஜிடபிள் பீல் சட்னி, அதாவது காய்கறி தோல் சட்னி. எறா கருவேப்பிலை தொக்கு.